குறைவாயிருந்தாலும் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் ஆண்டவர். Our God is a God of peace. ஜீவன் இருந்ததுனாலே மூன்றாவது நாள் அவர் உயிரோடி இருந்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். If you look unto Jesus, you will live. There's life in Jesus Christ. Life is nowhere என்று சொல்கிற இடத்திலே தான் அவர் ஜீவனை கொடுக்கிறது. Life is now here. Life is now here. Jayika parandirukara. You are born to win. Nee jayika than pogura. You are going to succeed. Nee sadhikka than pogura. You are going to achieve. Nee sadhikku vittu than poi. You will achieve and you go. Jayika parandavan. You are born to win. Nee saga parandavan alla. You are not born to die. Nee paraka parandavan. You are born to fly. தெய்வீக அற்புதத்தின் அறுவடை. சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் ஹார்வெஸ்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தானே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்றைக்கு ஒரு பெரிய அறுவடையை காண அற்புதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். God is going to give you miracles so that you receive a harvest today. நீங்கள் எவைகளை இத்தனை ஆண்டுகள் விதைத்தீர்களோ அதை அறுவடையாய் செய்ய போகிறீர்கள். What you sowed for all these years you are going to reap it. நீங்கள் விதைத்தவைகளை தேவன் அறுவடைகளாய் கொடுக்க போகிறார். What you sowed all these years your God is going to give you as an harvest. இனிமேல் விதைக்க போகிறவைகளையும் அறுவடைகளாய் கொடுக்க போகிறார். What you are going to sow year after that even that you are going to receive it as. இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு அறுவடையின் நாட்கள் ஆரம்பமாகிறது. From today the days of harvest are begin. நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். You are going to harvest. தெய்வீகத்தில் அற்புதங்களை அறுவடை செய்ய போகிறீர்கள். In supernaturals you are going to harvest miracles. ஓசியா 6 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Hosea chapter 6 verse 11 let me read. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Also oh Judah a harvest is appointed for you. வேதம் சொல்லுகிறது யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Bible says oh Judah there is an harvest appointed for you. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Judah there is an harvest appointed for you. யூதா உனக்கு ஒரு அழ காலம் இருந்தால் உனக்கு நகைக்க ஒரு காலம் இருக்கிறது. Judah if you have a time to cry there is a time to laugh. அழ காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம் இருக்கிறது. There is a time to cry there is a time to laugh. நீ விழுந்தது ஒரு காலமா இருந்தால் எழும்பி நிற்க ஒரு காலம் இருக்கிறது. There is a time that you fell down there is a time for you to stand up again. நீ தோற்று போனதற்கு ஒரு காலம் இருந்தால் ஜெயிக்க ஒரு காலம் இருக்கிறது. There is a time to defeat there is a time to succeed in your life. நீ இழந்ததற்கு ஒரு காலம் இருந்தால் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது. You have a time to lose things there is time to get it back. இப்போது உன்னுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருப்பது தேவனுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறார். The thing that God has given to you today is the time of God. உன்னிடத்தில் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நேரம் இருக்கிறது. You might not have any things with you but you have time with you. உன்னை விட்டு எல்லாம் கடந்து போய் இருக்கலாம் ஆனால் நேரம் இன்னும் பாக்கி இருக்கிறது. You might not have anything many things would have left from you but there is time for you. உன்னிடத்தில் நேரம் இருக்கிறது தேவனுடைய நேரம் இருக்கிறது. You have time with you you have God's time. தேவனுடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. There is something called God's time. தேவனுடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது மறந்து போக கூடாது. There is something called God's time and don't forget it. அந்த நேரத்தை யாராலும் தடுக்க முடியாது. Nobody can stop that time. நான் செய்கிறதை தடை செய்கிறவன் யார் என்று கர்த்தர் கேட்பார். God will ask who will stop what I do. உனக்கு ஒரு அற்புதத்தின் நேரம் காத்திருக்கிறது. There is a time of miracle waiting for you. அழுது உனக்கு ஒரு நகைக்க காலம் இருக்கிறது. The time you cried you have a time to laugh. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. There is a time appointed for you. உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. There is a harvest time appointed for you. தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன் உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. As a man of God I say to you there is an harvest time appointed for you. அமைதியாய் இருந்த காலம் முடிந்து விட்டது. The time you have kept quiet is over. நீ அறுவடை செய்ய போகிற காலம் வந்து விட்டது. For you to harvest. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். From kids to the elders I tell you as a prophetic word.
கர்த்தர் அறுவடையின் ஆண்டவர். God is a God of harvest. உனக்கு அறுவடையை கொடுக்க போகிறார். He's going to give you an harvest. நான்கு காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். I'm going to tell you four things. நீங்கள் மிராக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? If you want to harvest miracles, what you have to do? அற்புதங்களை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? If you want to harvest reap miracles, what you should do? முதலாவது காரியம். The first thing is உங்களுடைய அற்புதத்தை தரிசனத்தில் பார்க்க வேண்டும். You got to visualize your miracles. நன்றாய் கவனிக்க வேண்டும். இது பிரசங்கம் அல்ல. Listen carefully, this is not a message. ஒரு போதனை அல்ல. This is not a sermon. இது ஒரு கொள்கை அல்ல. This is not some principles. நான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பது what I am preaching now. ரேமா வார்த்தை. This is Rhema word. Hallelujah. Hallelujah. தீர்க்க தரிசன வார்த்தை. It's a prophetic word. உங்கள் அற்புதத்தை நீங்கள் தரிசனத்தில் பார்க்க வேண்டும். You have to visualize your miracle. உங்களுடைய தரிசனத்தை படம் போல பார்க்க வேண்டும். You have to visualize your miracle and see it as a picture. First step என்னன்னா தரிசனமா பார்க்கணும். The first step to harvest your miracle is visualize your miracle. இங்க பார்க்கணும். You have to see it here. ஒரு முறை பண்ணுங்க எல்லாரும். Do it once. Hallelujah. Hallelujah. Aha. Aha. Inga paathada only when you see here inga varum. It will come out here. Inga vandada only if it comes out here inga varum. It will come here. Hallelujah. Aadiyagamathin pustakam 15th adhigaram 5th vasanam. Genesis chapter 15 verse 5. Avar avanai veliye azhaithu nee vaanathai annandu paar natchathrangalai enna unnale koodumanal அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். Then he brought him outside and said, look now towards heaven and count the stars if you are able to number them. And he said to him, so shall your descendants be. உங்கள் அற்புதத்தை நீங்கள் தரிசனத்தில் பார்க்க வேண்டும். You have to see your miracle in your vision. Oh, hallelujah. 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 நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. Abraham didn't have a child. ஆபிரகாமுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. Abraham didn't have a child. இவருக்கும் வயதாகி விட்டது. சாராளுக்கும் வயதாகி. He became very old. Even Sarah became very old. ரெண்டு பேரும் வயசானவர்கள். Both of them are old people. அப்பொழுது at that time தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஒரு பிக்சர் கொடுக்கிறார். The Lord God called Abraham and gave him a picture. Abraham, Abraham, கொஞ்சம் வெளியே வா. Come out. வீட்டை விட்டு வெளியே வா. Come out of your house first. வெளியே வந்து பார்த்த உடனே he came out and saw ஒரு பிக்சர் கொடுக்கிறார். God gave him a picture. உன் சந்ததி your descendants கொஞ்சம் மேல ஆனந்து பாரு. Just look out, look up to the heaven. வானத்து நட்சத்திரங்களை போலவும் it will become like the stars of the heavens. கொஞ்சம் கடற்கரைக்கு வா. Come to the seashore. Come on. இந்த மணலை போலவும் like this sand of the seashore உன் சந்ததியை நான் வர்த்திக்க பண்ணுவேன். I am going to multiply your descendants like this. அவ்வளவுதான். That's it. Finished. Finished. ஆண்டவர் சொல்லிட்டார். God said. ஆண்டவர் சொல்லிட்டார். God just said it. 75 வயசுல சொல்லிட்டார். At the age of 75 he said it. இங்க இருக்கீங்களா? Are you here? 75 வயசுல சொல்லிட்டார். When he was 75 he got this vision. வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் ரெண்டு பிக்சர். Like the stars of the heaven and like the sand of the seashore. Hallelujah. Hallelujah. அன்னையில இருந்து from that day Abraham அவனுக்கு வயசாயிட்டதையும் he became very old அவன் மனைவிக்கு ஏஜ் ஆனதையும் and even his wife became old. Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். என்னாதிருந்தான். He didn't think about it. சூழ்நிலையை யோசிக்காதிருந்தான். He didn't think about the situation. பிரச்சனைகளை யோசிக்காதிருந்தான். He didn't think about the problems. அன்னையிலிருந்து ஆபிரகாமுக்கு ஒரு பிக்சர். From that day Abraham got a picture. டெய்லி வெளியில வருவாரு. Every day he will come out of his house. ஈவினிங் வெளியே வந்து பாப்பாரு. ஒரு நைட்ல பார்த்தா ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே மினுக்கும். He will come out of the house and he will look up to the heaven. The stars will be twinkling. அப்படி அண்ணாந்து பாப்பாரு. He will look up to the heaven. என் சந்ததி எப்படி இருக்க போகிறது? Oh, my offspring is going to be like this. My descendants are going to be like this. கடற்கரைக்கு போவாரு. He will go to the seashore. கொஞ்சம் மணலை கையில எடுப்பாரு. He will take some sand in his hand. என் சந்ததி இப்படி இருக்க போகிறது. Oh, my descendants are going to be like this. ஆனால் சூழ்நிலை சாதகமா இல்லை. But the situation was not along with him. வயது 75 and he was 75. சூழ்நிலை சாதகமா இல்லை. The situation was not along with him. ஆனால் ஆபிரகாம் ஒரு அற்புதத்தை தரிசனத்தில் தினந்தோறும் பார்த்துக்கொண்டே இருந்தார். But Abraham was looking his miracle in a picture. He was visualizing his miracle every day. கர்த்தர் ஒரு தரிசனத்தை ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னார். அதை அவர் படமாக பார்த்துக் கொண்டிருந்தார்.
God said he will do a miracle in his life, and Abraham was looking it as a picture. He was visualizing that miracle. Hallelujah. Hallelujah. உனக்கு ஒரு அற்புதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அற்புதத்தை தரிசனத்தில் பார்த்து கொண்டு தானே இருக்க வேண்டும். If God has promised you a miracle, then you have to visualize the, pictureize the miracle. ஆலோ சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அதை தினந்தோறும் படமாக பார்க்க வேண்டாமா? My dear brother sister, God is going to do a miracle in your life. You have to see that, visualize that image, that picture. உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அதை பெற்றுக்கொள்வதற்கு படம் இருக்கிறதா? படம். God has promised a miracle for you. Do you have a picture of it? உங்ககிட்ட மென்டல் போட்டோகிராஃப் இருக்கிறதா? Do you have the mental photography of it? வீடு கட்டுவதற்கு முன் ப்ளூ பிரிண்ட் இருக்கிறதா? Do you have the blueprint before you build your house? ஓ ஹalleluya. Say hallelujah. நான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பது தேவனுடைய வார்த்தையை. What I'm preaching now is the word of God. Abraham அதை என்னது இருந்தா? Abraham did not think about it. Abraham பிரச்சனைகளை யோசிக்காது இருந்தா? Abraham did not think about his problem. Abraham தன் சரீரம் செத்து போனதை என்னது இருந்தா? Abraham did not think about his body. சாராளுக்கு பல்லு இல்லாததையும் என்னது இருந்தா? He did not think about Sarah who didn't have teeth. அறுப்புக்கு முதல் தேவை, the first thing that you need before in harvest, அற்புதங்களை படமாக பார்க்க வேண்டும், is you have to visualize your miracle. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let me tell you the second point. கண்டிப்பா படர்ந்த மட்டும் பத்தாது, believe your miracles. It is not enough just if you have a picture of it, you have to believe in miracles. அந்த அற்புதங்களை நீங்கள் நம்ப வேண்டும் அல்லது விசுவாசிக்க வேண்டும். You have to believe and have faith in the miracles. நிறைய பேர் வெறும் பிக்சர் மட்டும் வச்சிருப்பாங்க. Many people will just have a picture of it. கர்த்தர் சொன்னதை படமா வச்சிருப்பாங்க. God will say something and they will have a picture of it. நாம் அதை நம்ப வேண்டும். You have to believe it. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். We got to believe it. நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். I'm going to show you a verse. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். Luke chapter 5 verse 5 and 6. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். Nevertheless, at your word, I will let down the net. Hallelujah. 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 Miracle-னா என்னன்னு முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். First, know what is a miracle. Miracle என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையில் தேவனுடைய குறுக்கீடு இருக்கிறதல்லவா, அதற்கு பெயர் அற்புதம். A miracle is a supernatural intervention of God in the problems of your life. சைமன் பீட்டர் வலையை போட்டு மீனை பிடித்து மீன் கிடைக்காததினாலே அதிகாலை நேரத்தில் வலையை அலசி கொண்டிருந்தார். சைமன் பீட்டர் was toiled all the night, but he didn't get any fish, so he was washing his net in the morning. வலையை அலசி கொண்டிருக்கும் பொழுது கடற்கரையில் இயேசு வந்து நிற்கிறார். When he was washing his net, there was Jesus in the seashore. இயேசு வந்து கடற்கரையில் நிற்கிறார். Jesus came and stood on the seashore. என்ன சைமன், என்னாச்சு? What Simon, what happened? பீட்டர், என்னாச்சு? Peter, what happened? அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பிரச்சனையை சொல்லுகிறார். He tells about a problem. ராமுழுவதும், Lord, I toiled all the night. வலையை போட்டு பார்த்தேன். I tried all the night. ஒரு மீன் கூட அகப்படவில்லை. I didn't even get one fish. கைகள் எல்லாம் சோர்ந்து போய் விட்டது. Oh, my hands have become tired. கால்கள் எல்லாம் தள்ளாடி விட்டது. My legs have become tired. ரொம்ப டயர்டா இருக்கேன். I'm so tired now. வலையை அலசி கொண்டிருக்கேன். Now I'm washing my net. இதுக்கு மேல மீன் கிடைக்காது. I won't get any fish hereafter. இயேசு சொன்னார். But Jesus said, அதே இடத்துல போய் வலது பக்கமா கொஞ்சம் ஆழத்துல வலைய போடு. Go to the same place, put the net on your right side in the deepest of the sea. இக்காலத்துல தான் என்ன சொல்லிருப்போம் தெரியுமா? Do you know what they will say this time? ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே, Oh Lord Jesus Christ, நீர் பெரியவர் தான், you are great, எங்களுக்கு எல்லாம் தெரியும், we know everything, ஆனால் உங்களுக்கு கலிலேயா கடலை பற்றி தெரியாது, but you don't know anything about Galilee. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு அற்புதங்கள் தெரியும், you know miracles, எங்களுக்கு கலிலேயா கடலை பற்றி தெரியும், but we know the sea of Galilee, எங்க மீன் இருக்கும்,
We know where the fish will be. எங்க மீன் இருக்காது. And where fish will not be. எது ஆழமான பகுதி? Which is a deep place. எது மேடான பகுதி? And which is the high place. எங்களுக்கு தெரியும். We know where. ஆனா உங்களுக்கு தெரியாது. But you don't know. Hallelujah. Hallelujah. ஏனென்றால் நான் சின்ன வயதிலிருந்து இந்த கலிலேயா கடலில் தான் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறேன். Because from my childhood I have been swimming in the Sea of Galilee. எங்க அப்பா கூட சேர்ந்து மீன் பிடித்தேன். I used to catch fish with my father. இப்போ நான் தனியாக பிடித்துக் கொண்டிருக்கிறேன். Now I am fishing. ஆகவே இயேசுவே, so Jesus Christ, நீங்கள் சொல்வது சற்று கடினமாக இருக்கிறது. What you are saying is very difficult. நீங்கள் தெரிந்துதான் சொல்லுகிறீர்களா தெரியாமல் சொல்லுகிறீர்களா? I don't know if you are saying with knowledge or without knowledge. நான் சொல்லுகிறேன், ஒரு ராம் முழுவதும் ஒன்றும் அகப்படவில்லை. What I'm telling is I tried all night but I didn't get any fish. நீ திரும்பவும் அதே இடத்துல வலையை போட சொல்லுகிறீர்கள். And you are asking me to put the net on the same place. கைத்தட்டாயத்தமா இருங்கள். Are you ready to clap? ஆனாலும், nevertheless, Peter சொல்ற ஆனாலும், Peter says nevertheless, உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். By your word I put the net. எனக்கு எல்லாம் தெரியும். I know all things. கலிலேயா கடல் பத்தி எனக்கு தெரியும். Everything about the Sea of Galilee. கலிலேயா கடலோட பிரச்சனை எனக்கு தெரியும். What is the problem in Sea of Galilee? ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே, but still according to your word, வார்த்தையை நம்பி வலையை போடுகிறேன். I believe your word and I put the net now. வலையை போட்டாரு. When he let down the net. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, அதே கலிலேயா கடல். Everybody say that same sea. அதே boat. That same boat. அதே வலை. Same net. அதே பேதுரு. Same Peter. அதே இடம். Same place. வலை கிழிய தக்கதான மீன்களை எடுத்தார். They got fishes that were tearing the net. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. Say it louder. சொல்லுங்க. அதே பட்டணம். Same town. அதே ஊரு. Same area. அதே தெருவுல. Same street. அதே வீட்ல. Same house. ஜெயிச்சு காட்டுறோம் பாரு. I will win, I will succeed, come on, see it. For hallelujah. Hallelujah. 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 அதே ஊர்ல. In the same area. Hallelujah. Hallelujah. எங்க கடனாளியா இருந்தேனோ. Where I was a debt. எங்க வியாதியஸ்தனா இருந்தேனோ. Where I was a sick. எங்க தடுமாறி விழுந்தேனோ. Where I fell down. அதே இடத்துல. In the same place. வலை கிழியத்தக்கதான மீன்களை தேவனுடைய வார்த்தை கொடுக்க போகிறதே. Word of God is going to give me that. Are you ready? ஆயத்தமா இருக்கிறீர்களா? Are you ready? ஆயத்தமா இருக்கிறீர்களா? Are you ready? ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? You know what is the second point? படம் இருந்தா பத்தாது. It is not enough of a picture. படத்தை நம்பு. You have to believe in that picture. படத்தை விசுவாசி. You have to believe in the picture. படத்தை விசுவாசி. You believe the picture. படத்தை நம்பு. You believe in the picture that God gave you. கர்த்தர் சொன்னத நம்பு. Believe in what God said you. ஆபிரகாம் உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்து போல இருக்கும் சொன்னத நம்பு. Believe that Abraham, your descendants are going to be like the stars of the heavens. Hallelujah. 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 Or hallelujah. Hallelujah. அதே கடல்ல 153 பெரிய மீன்களை பிடிக்க போகிறீர்கள். In the same sea you are going to catch 153 big fish. பக்கத்துல பா சொல்ல, சின்ன மீன் இல்ல பெரிய மீன். Look to your neighbor and say not small fishes. சின்ன மீன் இல்ல பெரிய மீன். Not small fishes, great fishes. Hallelujah. Hallelujah. பீட்டர் பிடிச்சிருந்தா சின்ன சின்ன மீன் வந்திருக்கும். If Peter would have caught then there would have been small fishes. உங்களுக்கு ஒரு கேள்வி. You will have a question. நேத்து ராத்திரி முழு இருந்த ஃபுல்லா இல்லாத மீன் காலையில எப்படி வந்துச்சு? How did these fishes come in the morning that were not there for the entire night? அடுத்த கைத்தட்டலுக்கு ஆயத்தமாகுங்க. Be ready for the next clap. கடற்கரையில நிற்கிறவர் படைப்பு கர்த்தர். The person who stood on the seashore was the creator. படைப்புகள் எகிரி எகிரி வலையில் விழுந்தது. The creations came into the net, jumped into the net. படைப்பு கர்த்தர் கட்டளையிட்டார், வாழத்தில் வலையை போடு. The creator commanded and he asked him to put the fish, put the net on the sea. மீன் எல்லாம் தானாய் நீந்தி வந்தது. All the fishes came automatically to the net. பீட்டர் வலையில் மட்டும் ஜம்ப் பண்ணி விழுந்தது. They jumped into the Peter's net alone. இங்க தான் இருக்கீங்களா? Are you here? Or hallelujah. Hallelujah. படத்தை நம்பு. You believe in the picture. வார்த்தையை நம்பு. Believe the word of God. தரிசனத்தை விசுவாசி. Believe the vision. உனக்கு அற்புதங்கள் நடக்கும். You will receive miracles. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? Hallelujah. Hallelujah. பின்னாலே திரும்பி பார்த்து கொண்டிருக்க கூடாது. You should not be looking at your back. வர போறத பாருங்க. You have to see what is coming. கடந்த காலத்தை சத்துரு காண்பிப்பான். Satan will, the enemy will show you the past. கர்த்தர் எதிர்காலத்தை காண்பிப்பார். But God will show you the future. உனக்கு ஒரு நல்ல future இருக்கிறது. There is a good
future for you. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. There is a good future for you. உன் எதிர்காலம் இயேசு மட்டுமே. And your future is Jesus Christ. வார்த்தையை நம்புங்கள். Believe in the word of God. வார்த்தை அற்புதங்களை செய்யும். The word of God will do miracles. Oh, hallelujah. Hallelujah. படத்தை விசுவாசியுங்கள். You believe in the picture. Hallelujah. 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 Supernatural miracle harvest. Supernatural miracle harvest. தெய்வீக அற்புதத்தின் அறுவடை. Supernatural miracle harvest. சொல்லுங்க தெய்வீக அற்புதத்தின் அறுவடை. Supernatural miracle harvest. அற்புதங்கள் அறுவடையாய் மாற போகிறது. Your miracles are going to become a harvest. சொல்லுங்க யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Oh Judah, an harvest is appointed for you. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. How many of you say amen? Thank you Lord. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்க நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயப்படவில்லை. நாளைக்கு எல்லாம் பார்த்துக்கொள்வா. எல்லாம் பார்த்துக்கொள்வா. ஆண்டவர் எனது வெளிச்சமும் நீர் குமாரா. எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் நீர் குமாரா. எதற்கும் பயப்படே. எனது வாழ்வின் பலனானா. அவரே எனது வாழ்வின் பலனானா. யாருக்கும் மஞ்சிடே. அல்லேலூயா. யாருக்கும் மஞ்சிடே. எல்லாம் பார்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலே சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் சேர்த்து கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா. புதுபலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, our loving heavenly father, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், for everyone who has listened to this message, இந்த தெய்வீக சத்தத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், people who listen to this supernatural voice, அற்புத அறுவடை வருவதாக. Let there be miracles, miracle harvest in their life. தெய்வீக அற்புத அறுவடை வருவதாக. Let there be supernatural miracle harvest in their life. இவர்கள் அற்புதங்கள் இவர்களுக்கு படங்களாய் மாறுவதாக. Let the miracles that they are going to receive, let them visualize their miracles. இவர்களுக்கு ஆபிரகாமை போல ஆண்டவரே ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுப்பீராக. Give them a faith of harvest like how you gave to Abraham. ஆண்டவரே அந்த அற்புதத்தை அவர்கள் விசுவாசிப்பார்களாக. Lord, let them believe in the miracle. இந்த அற்புதத்தை அவர்கள் விதைக்க பழகுவார்களாக. Let them practice to sow the miracle. நேரத்தை விதைப்பார்களாக. Let them sow their time. பணத்தை விதைப்பார்களாக. Let them sow their வார்த்தைகளை விதைப்பார்களாக. Let them sow the word of God. அற்புதங்கள் நடக்கட்டும். Let there be miracles in their life. அவர்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கட்டும். Let them expect their miracles. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், for everyone who listen to this message, அற்புதங்களை எதிர்பார்க்கட்டும். Let them expect miracles. வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். For all the sick people I'm praying. ஒவ்வொருடைய வியாதிகளும் விடுதலையாகட்டும். Let all the sickness be. ஒவ்வொருடைய வியாதியும் வெளியேறட்டும். Let all the sickness go away. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. ஒரு அற்புதம் அவர்களை சந்திக்கட்டும். Let there be a miracle that meets them today. பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். People who are suffering with satanic spirits, demonic possession. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். Let the bondages of Satan be broken. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. Let there be a miracle in Jesus name. ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்துக்காய் ஜெபிக்கிறேன். Lord, I pray for everyone's future. ஒவ்வொரு நாளும்
நாளும் அற்புதங்களினாலாய் மாறட்டும். Let every day become a day of miracles. எவைகளை இழந்தார்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளட்டும். What they lost in the life, let them receive. எவைகளை தொலைத்தார்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளட்டும். What they lost, let them get it back. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பீரா. Lord, give them a success in their life. பேதுரு அதே கலிலேயா கடலில் மீன்களை பிடித்தது போல. Like how Peter caught the fishes in the same sea of Galilee. உம்முடைய வார்த்தையை நம்பி வலைகளை போடட்டும். Let them believe in your word and put their nets. அவர்கள் வியாபாரங்கள் செழிக்கட்டும். Let their business prosper. பணம் பெருகட்டும். Let their money multiply. அற்புதங்கள் நடக்கட்டும். Let there be miracles in their life. வறுமை மாறட்டும். Let their poverty situation change. செழிப்பு உண்டாகட்டும். Let there be prosperity. வெற்றிகரமாய் வாழட்டும். Let them live with a successful life. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. Lord, we thank you for doing that. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. Lord, we thank you for doing that. ஒரு தெய்வீக வெற்றியின் அறுவடையை கொடுக்கிறதுக்காய் நன்றி. Lord, thank you for giving them a supernatural miracle harvest in their life. இப்போ ஒரு அற்புதத்தின் அறுவடையை கொடுக்கிறதுக்காய் நன்றி. Lord, thank you for giving them a miracle harvest right now. ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் எழுப்புவீராக. Lord, raise them like a testimony. ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் எழுப்புவீராக. Raise everyone as testimony. ஒவ்வொரு சாட்சியும் அற்புத சாட்சியாய் இருப்பதாக. Let every testimony become a miracle. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. Amen. Amen. எப்பத்தா தெய்வீக திருச்சபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை காலை ஆராதனை நடைபெறுகிறது. மாலை 6 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் சிறப்பு ஆராதனை நடைபெறுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் இவ்வாராதனைகள் நடைபெறுகிறது. எப்பத்தா தெய்வீக பிரார்த்தனை மையம் உங்கள் தனிப்பட்ட ஜபத்திற்கும் ஆலோசனைக்கும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை எங்களை அணுகலாம். முகவரி 1/184 வேளச்சேரி மெயின் ரோடு சந்தோஷபுரம் சென்னை 600073. எப்பத்தா தெய்வீக சுகமளிக்கும் தீர்க்க தரிசன ஆராதனை ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 2 மணி வரை. இடம் தங்கம் பாட்டிஹார் வேளச்சேரி மெயின் ரோடு கௌரிவாக்கம் சென்னை 600073. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுச் செல்லுங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளையும் தெய்வீக சாட்சிகளையும் மேலான காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய முகவரி எப்பத்தா தெய்வீக ஊழியங்கள் 2/190 அம்மன் கோயில் தெரு சந்தோஷபுரம் சென்னை 600073. தொலைபேசி எண் 8939977780 8939977790 044-655-5119. In English, Eppatha Supernatural Ministries, 2/190, Amman Koil Street, Santoshapuram, Chennai, 600073. Our phone numbers 8939977780, 8939977790, 044-655-5119. Our website www.effatha.tv. Our email address info@effatha.tv.
Peace be with you.